சூலூர் அருகே பேருந்து ஓட்டுநர்களின் அலட்சியத்தால் பள்ளி குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த செஞ்சேரி புதூர் அருகே உள்ளது சின்னபுத்தூர் என்ற கிராமம். பல்லடம் முடுமலை பிரதான சாலையில் உள்ள இந்த கிராமத்திலிருந்து ஏராளமான பள்ளி மாணவர்கள் கேத்தனூர் உள்ளிட்ட பகுதிக்கு பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். அதேபோல ஏராளமான தொழிலாளர்கள் பல்லடம் உடுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலைக்காக சென்று வருகின்றனர். இந்நிலையில் பல்லடம் முதல் உடுமலை செல்லும் பேருந்துகள் சின்னபுத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகளை ஏற்றி செல்வது இல்லை என்று தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. பேருந்துகள் சரிவர நிற்காததால் பொதுமக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகாராக கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இன்று காலை பல்லடம் உடுமலை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து பிரச்சனையால் சரியான நேரத்திற்கு பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் சிரமமடைந்து வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பின்னர் சாலை மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சுல்தான்பேட்டை காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை புகார் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பல்லடம் உடுமலை சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு இந்த பல்லடம் திருப்பூர் உடுமலை பக்கம் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப காலையில் 8 மணிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் காலையில் 9 to 10 மணிக்கு வந்து அந்த டைமில் நிறுத்தினா கூட கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இதனால் வரைக்குமே எங்களுக்கு இந்த ஒரு 6 வருஷமாக எந்த ஒரு இதுவுமே பண்ணலைங்க எங்களுக்கு. அதனால் நாங்கள் இந்த மறியல் போகிறது எல்லா நேரமும் இந்த பேருந்துகள் எல்லாமே நின்று போகணுன்ட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். திருப்பூர் டு பல்லடத்துலேருந்து எல்லா பேருந்துலையுமே அனைத்து பேருந்துகளும் நின்று போகணும். பெயர் பலகை எங்கள் ஊருக்கு வந்து மெயினாக வந்து பெயர் பலகை வைத்து எல்லா பேருந்துகளும் நின்று செல்லணும். நகர பேருந்துகள் வந்து அதிகப்படுத்தணும். இந்த ரோட்டில் வந்து நகர பேருந்து அதிகப்படுத்தணுங்க. இதுதான் எங்களோட முன்னிய கோரிக்கை. சூலூர் வட்டம் சின்னப்புத்தூர் கிராமத்திலிருந்து பொதுமக்களாகிய நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டம். மறியலுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 2019லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமும் தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பஸ்ஸுக பயணிகளை நின்று ஏற்றி செல்ல வேண்டும் சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. அப்போ தொடர்ந்து நாங்கள் இப்போ கடந்த 10ஆம் தேதிக்கு 10ஆம் மாதத்தில் கூட 10 மாதத்தில் கூட நாங்கள் திருப்பூர் தம்பி பல்லடம் டெப்போலையும் உடுப்பா டெப்போலையும் மனுக்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சிக்கல் இருக்குது. பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான அந்த பேருந்து வசதி இல்லாதனால சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக எல்லா பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கை வைத்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுவின் மீது ஒரு வாரம் 10 நாள் உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் நின்று போகணும்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற டெப்போ மேனேஜர் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பஸ்ஸும் நிற்கிறது இல்லை. அப்போ தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கேட்டு கூட இந்த பேருந்துகள் நிற்பதில்லை என்று சொல்லுகிற போது எங்களை ஏதோ பாராமுகமாக இங்கே இருக்கிற மக்களை ஒரு பாராமுகம் பார்க்கக்கூடிய ஒரு பாகுபாடான ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு பணிக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் வச்சு ஏறி போகிறாங்க, நடந்து போகிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஸ்கூல் டைமுக்கு போக முடியதில்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமைகளை தவிர்ப்பதற்கு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கட்டாயத்தில் நிர்வாகம் எங்களை போராட்டத்தில் தள்ளியிருக்கிறது. நாங்கள் போராட்டத்துக்கு போகல. நாங்கள் மனு கொடுத்து அகிம்சா வழியில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணணும். ஆனால் எந்த வழிகளுக்கெல்லாம் எந்த விதமான நிர்வாகமும் தீர்வு தரவில்லை என்பதனால இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்திருக்கிறது. நிர்வாகம் தான் எங்களை போராட்டத்திற்கு தள்ளியிருக்கிறது. நாங்கள் இது வரைக்கும் எந்த அறிவிப்போ எந்த தகவலோ தராமல் தன்னிச்சையான அந்த போக்கு நடக்கல. ஆகவே இந்த போராட்டத்துக்கு காரணம் இந்த நிர்வாகம் தான். அந்த நிர்வாகம் தான் இதுக்கு தீர்வு தர வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வோம்.